வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா கட்டாரெட்டிப்பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம், மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க மற்றும் பொருளாதார நிலைமை என்னென்னதை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கட்டாரெட்டிப்பட்டி வந்திருக்கோம். கட்டாரெட்டிப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலிருந்து பேரையூர் போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டிலிருந்து, அங்கேருந்து திருமங்கலத்தை ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நான் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இங்கே வந்து நான் மூத்த குடிகிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்கேன், வாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயமாக இந்த ஊருக்கு வந்துட்டு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பஸ் வசதிகள் ஓரளவு இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது தண்ணிக்கும் பரவாயில்லைங்க, தண்ணிக்கு வந்தும் பரவாயில்லாமல் தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கடை வந்து இருக்குது, பக்கத்துலேயே தேவையான பொருட்களை மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு சின்ன அழகான கிராமங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தேவையான பொருட்களை ரேஷன் கடையெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போதே அந்தமாரி பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே விவசாயன்றதும் போது கொஞ்சம் பரவாயில்லைங்க, அங்கங்கே விவசாயங்கள், சின்ன சின்ன விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரோடு வசதி வந்து சூப்பராக இருக்குங்க, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, சூப்பராக தான் இருக்குது. இது வந்து திருமங்கலத்தை இணைக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடு என்பதால் ஓரளவு பரவாயில்லைங்க, சூப்பராக தான் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பக்கத்தில் இருக்கிற சேடப்பட்டியானுங்களாம், சேடப்பட்டி பக்கத்தில்னு சொல்ல முடியாது, அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த சேடப்பட்டி அமைஞ்சிருக்குங்க. இங்கே போய் மக்கள் எந்த ஒரு ஆத்திர அவசரம்னாலும் அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க, எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்தது வந்துட்டு இந்த ஊரில் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊரில் அந்தமாரி இல்லைங்க, ஏன்னா அது ஒரு அழகிய ஒரு சின்ன கிராமம். இங்கே ஒரு 100 தான் இங்கே இருக்க வீடுகளையும் இருக்கும் அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இங்கே இருக்கிற பசங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சேடப்பட்டியானுக்கெலாம் அங்கே ஹையர் செகண்டரி வரைக்கும் இருக்குது, அங்கே போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது போக இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சில கிராமங்களில் ஹையர் செகண்டரியும் இருக்குது, மிடில் ஸ்கூலும் இருக்குது, இந்த மாரி போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க போய் ஹையர் செகண்டரி தாண்டி படிக்கணும், திருமங்கலம், மதுரை இந்தமாரி ஏரியாக்கள், உசிலம்பட்டிலாம் போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அந்த பேருந்து வசதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த டைமிங்க்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு 100% ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டு தாங்க. இங்கே வந்து ஓரளவு போகிறாங்க, இங்கே இருக்க மக்கள் தொகையை ரொம்ப கம்மி, அதனால் பசங்க இதில் வந்து அதிகமாக அனுப்புகிறாங்க. ஒரு 80% பசங்க ஸ்கூலு காலேஜ் போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க, அடுத்து ஒரு 20% தான் வீட்டோட கஷ்டம் சில சில சட்டையினால் முன்னியாமல் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் முக்கால்வாசி வந்து எப்படின்னா பசங்களை ஸ்கூலு காலேஜுக்கு அனுப்புன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் 100 வேலை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற நிறைய மக்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, அது நல்லாவும் போயிட்டுருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது பசங்களாக எடுத்துக்கிறாங்க, இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டால் மட்டுமே தவிர இதுக்குன்னு ஒரு நிர்வாகம் கிடையாது நம்ம ஊரில். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சேடப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச் தான் அணுகிறாங்க. அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டரில் இந்த ஜிஹெச் அமைஞ்சிருக்கு. அது போக இவங்க பெரிய ஆஸ்பத்திரி இந்தமாரிலாம் போகணும்னு நினச்சாங்கன்னா பக்கத்தில் திருமங்கலம் போகலாம், திருமங்கலம் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இங்கிட்டு போகணுன்னா நம்ம உசிலம்பட்டி போகலாம், எங்கிட்ட ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குங்க. இந்தமாரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆத்திர அவசரம் போது. அது போக ஜென்ரல் கிளினிக் அந்த இந்த ப்ரைவேட் கிளினிக்லாம் அங்கங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு பிரதான கோயில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே காளியம்மன் கோயில் வந்து பிரதான கோயில். இங்கே ஒரே இது ஒரு சின்ன கிராமம், அழகான ஒரு 100 இங்கே காளியம்மன் கோயில் பிரதான கோயிலாக இருக்குது. எப்போ திருவிழா நடக்குன்னா வைகாசி, ஆணி, புரட்டாசி மாதம்லாம் திருவிழா இருக்குங்க, கண்டிப்பாக போங்க. இந்த கிராமத்து மக்களை பாருங்கள், மக்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் முக்கியமான தேவை அப்படின்னு போகும்போது பொது கழிப்பறை. இங்கே இருக்கிற மக்களுக்கு பொது கழிப்பறை வசதி ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததான் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதார நிலை. இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதார நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதை நம்ம சரி செய்யணும். அதுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வு முகாமாரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து அவங்க பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை 1 நம்ம எப்படி அதை சேமிக்கலாம், எப்படி செலவு பண்ணலாம், இந்தமாரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக 10 அவங்க இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேறுவாங்க, இன்னும் அந்த கிராமத்தை இன்னும் செழிப்படைய செய்வாங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன், கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு போங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய மக்களே. அடுத்ததான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பசங்களோட கல்வி நிலை. இங்கே இருக்கிற பசங்களுக்கும் இங்கேருந்து மட்டும் இல்லை எல்லா கிராமத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்று தாங்க,
இங்கே இருக்கிற மக்கள் வந்து கடைசி நேரத்தில் தான் அந்த பசங்க தன்னோட வாழ்க்கையவே தீர்மானிக்கிறாங்க. முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணி நீ எப்படி படித்தா எப்படி முன்னேறலாம், எங்கெல்லாம் மார்க் உனக்கு இருக்குது, எங்கெல்லாம் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்தமாரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, இந்த கிராமத்துக்கு போங்க.